இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இதை கேட்பார்களே, ஆனால் நீங்கள் ஒன்றை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நாடு பிடித்தல் என்கிற பெயரிலும், ஆதிக்கம் செலுத்துதல் என்கிற பெயரிலும் எத்தனை எத்தனையோ போர்கள் இந்த உலகங்களிலே நடக்கிறது. போர் கைதியாக பாமர மக்கள் எல்லாம் பிடித்து சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமை செய்கிற காலம் இந்த காலம். இப்படித்தான் கொடுமை செய்ய வேண்டும் என்று வார்த்தையால் கூட வர்ணனை செய்ய முடியாத அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் கைதியாக பிடிக்கப்பட்ட கைதிகள் மத்தியிலே நடைபெறுகிற காலம் இந்த காலம். ஆனால் யாரை பயங்கரவாதியாக தீவிரவாதியாக வாழால் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டது, முகமது நபி அவர்கள் பயங்கரவாதி என்று பேசுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த செய்தியை சான்றாக நாங்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புகாரி என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பில் 4372 நபிமொழியாக இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை விதிப்பதற்கு தகுதி படைத்த ஒரு கைது இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்? அவர் ஒரு பயங்கரவாதியாக இருந்தால் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் போதிக்கக்கூடியவராக இருந்தால், இஸ்லாம் அல்லாத சகோதரர்களை கொன்று குவிப்பவராக இருந்தால், ஈவிரக்கம் இல்லாதவராக இருந்தால், மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தால், நீதி செலுத்தாதவராக இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் வரலாறுகளை பார்க்க முடியுமா சகோதரர்களே? எப்படி நடந்தது? நீங்கள் நினைப்பதல்ல இஸ்லாம். உங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய வரலாறுகள் தப்பும் தவறுமாக திருத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டுமானால், அவர் ஒரு இறைவனுடைய தூதர் என்று பாருங்கள். அவர் மக்களுக்கு மத்தியில் திருக்குறானை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆசானாக திகழ்ந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே நீதி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதற்கு எத்தனை எத்தனையோ சான்றுகளை அடுக்கடுக்காக சொல்ல முடியும், நேரம் போகாது. ஆக திருக்குறான் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், நீதி செலுத்துங்கள், நீதி செலுத்தத்தான் நீங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றீர்கள். எதிரிகளானாலும் அவர்களிடத்திலும் நீங்கள் நீதி செலுத்தக்கூடியவராக நடங்கள். நீங்கள் நீதி செலுத்தும் போது அது உங்களுக்கு எதிராகவோ, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் மனைவி அவர்களுக்கு எதிராகவோ, அல்லது உங்களுடைய சமூகத்திற்கு எதிராகவோ இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள். ஏழைகளுக்கு ஒரு நீதி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி என்று அல்ல, எல்லோருக்கும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குறானில் கட்டளையிட்டிருக்க, அதற்கேற்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நீதிவான்கள் இந்த உலகத்திலே இருந்தால் அவர்களுக்கு உண்டு அந்த மறுமை நாளில் அரசினுடைய நிழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு குற்றத்திற்குரிய, தண்டனை குற்றத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே வரும் பொழுது, சாதாரணமாக நாம் எல்லாம் என்ன நினைப்போமோ அதே போன்று ஒரு வழிமுறையை கையாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். என்ன வழிமுறை? முஹம்மது நபி இடத்திலே நேரடியாக சென்றால் அவர் நமக்கு தண்டனை விதிக்கக்கூடும். ஆகவே முஹம்மது நபி அவர்களுக்கு யார் அதிகம் அதிகம் நேசத்துக்குரியவரோ, அவரின் மூலம் இந்த செய்தியை எடுத்துச் செல்வதனால் நமக்கு தண்டனை கிடைக்காமல் சிறிது தளர்த்தப்படலாமே, மனித இயல்பு இப்படி நினைப்பது. அதே போன்ற ஒரு சம்பவம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரால் அதிகம் அதிகம் பாசத்தோடு வளர்க்கப்பட்டவர் தான் உசாமா என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகன், ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா. அவரை துணைக்கு பிடித்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சம்பவம் குறித்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து விட்டு சொல்கிறார், நீதி செலுத்துகிற விஷயத்தில் என்னுடைய மகள் பாத்திமாவாக இருந்தாலும், எனது மகள் பாத்திமாவாக இருந்தாலும் அவள் திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சட்டம் என்பது, நீதி என்பது அனைவருக்கும் சமமானது, ஏற்றத்தாழ்வு என்பதை உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு நீதி என்பது கேள்விக்குறி. மாவட்டங்களிலே நீதித்துறை, மாநிலங்களிலே நீதித்துறை, ஒவ்வொரு நாடுகளுக்கும் நீதித்துறை, நாடுகள் எல்லாம் தவறு புரிந்தால் அதற்கென்று ஐநா சபை என்று கூட்டி அதற்கு ஒரு நீதித்துறை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். அனைத்து நீதித்துறையும் இன்றைக்கு அதிகார வர்க்கத்தின் சட்டை பையக்குள் இருக்கிற இந்த காலகட்டத்தில், விஞ்ஞான யுகமே இல்லாமல் அறியாமை காலத்து மக்கள் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நீதியாளர்களாக, நீதி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நீதியாளர்களும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மறுமை நாளில், அந்த அரசினுடைய அந்த மறுமை நாளில், அரசை சுமந்து 8 வானவர்கள் வருகிற அந்த மறுமை நாளில்,
எங்குமே நிழல் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிழல், அந்த அரசினுடைய நிழல் நீதி செலுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே, எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும், எத்துடைய மக்களுடைய வெறுப்புகளை சம்பாதித்தாலும், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய சமூகம் தனக்கு எதிராக திரண்டாலும், சத்தியம் என்று தெளிவாக தெரிந்த ஒரு நீதிமான் இருக்கிறாரே, அவருக்கு அல்லாஹ் மறுமையில் வழங்குகிற பரிசுதான் இந்த பரிசு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே நீதி செலுத்திய அந்த தலைவர் அரசனுடைய நிலையில் முதல் மனிதராக இருப்பார். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து துறையிலும் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள். தீமை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டால் அந்த தீமையை அதிவேகமாக செய்வார்கள். நன்மையான காரியத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட்டால் நன்மையை விழுந்து விழுந்து போட்டி போட்டுக் கொண்டு செய்கிறவர்கள் இளைஞர்கள். இந்த உலகத்தில் அதிவேகமாக வளர்ந்து வருகிற ஒவ்வொரு அமைப்புகளுக்கு பின்னாலும் இளைஞருடைய பங்களிப்பு உண்டு என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த மனித சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்க வந்திருக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் இங்கே உண்டு. உங்களுடைய பங்களிப்பு இந்த மனித சமூகத்திலே என்ன? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த அரசினுடைய நிழல் தனக்கு கிட்டுகின்ற வகையில் இளமை பருவத்தை நீங்கள் கழிக்கிறீர்களா, கழிப்பதாக திட்டம் தீட்டியிருக்கிறீர்களா? சகோதரர்களே, எப்படிப்பட்ட யுகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் எல்லாம் நினைக்கின்றீர்கள் விஞ்ஞான யுகம், மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அறிவின் உச்சிக்கே மனிதன் சென்று விட்டான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். உண்மைதான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்காலத்து வாழ்ந்த மக்கள் அனுபவித்திராத எத்தனை எத்தனையோ கண்டுபிடிப்புகளை மனிதன் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறான். உண்மைதான், வார்த்தையால் சொல்ல முடியாது, எண்ணிக்கையால் அடக்க முடியாது, அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகள் உண்டு. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களிடத்தில் உள்ள ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் இக்காலத்து மக்கள் மத்தியிலே உண்டுமா என்றால் இல்லை, 1% கூட இல்லை. உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லூத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி வாழ்ந்தார் பாலஸ்தீனத்திற்கு அருகில். அந்த நபி ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார். அந்த சமூக மக்கள் என்ன தீமையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஆணும் ஆணும் ஓரிணை சேர்க்கை செய்கிற அந்த தீய பழக்கம் உடைய சமூகத்திற்கு லூத் நபி அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 100, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு கொடுமை, அந்த ஒரு தீய கலாச்சாரம், அறிவின் உச்சிக்கே சென்று கொண்டிருக்கிற அமெரிக்கா போன்ற மேலை நாட்டு மக்களிடத்தில் 2 கோடிக்கும் அதிகமாக அந்த பழக்க வழக்கம் இருந்ததாக இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தருகிறது. அப்படியானால் ஒழுக்கத்தில், பண்பாட்டில், நாகரீகத்தில் அறியாமை காலத்து மக்களையும் விஞ்சிவிடுகிற அளவுக்கு இக்காலத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக இளைஞர்கள். அன்றைக்கு ஃபிரௌன் இருந்தான், தன்னுடைய மந்திரியிடத்தில் கோபுரத்தை கட்டி அதற்கு மேல் நின்று கொண்டு நான் மூசாவின் கடவுளை பார்க்க வேண்டும் என்று நையாண்டி செய்தான். இன்றைய நாகரிகமான காலம், ரஷ்யா ஸ்புட்னிக் 2 என்று சொல்லப்படுகிற விண்வெளியில் ஒரு ராக்கெட்டை ஏவியது. ஏவி அந்த ராக்கெட்டை ஏவி குறிப்பிட்ட ஒரு சில தினத்தில் குருசேவ் மூலமாக சொன்னது. குருசேவ் அன்றைக்கு பத்திரிகையில பேட்டி கொடுத்தார், நாங்கள் விண்வெளியிலே கடவுளை தேடுகிறோம் என்று. சுரவனுக்கும் இந்த குருசேவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படியானால் அன்பார்ந்த சோழர்களே, ஒவ்வொரு காரண காரியத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அறியாமை காலத்து மக்கள், அறிவியல் வளராத காலத்திலே வாழ்ந்த மக்கள், கால்நடைகளை விட மோசமாக வாழ்ந்த மக்கள் என்றெல்லாம் ஏற்றுகிறார்களே, அக்காலத்து மக்கள் மத்தியிலே இருந்த ஒழுக்கம், பண்பாடு, நாகரீகம் ஒன்றுமே இன்றைய கால மக்களிடத்திலே இல்லை. அன்றைய கால மக்கள் அந்த விஷயத்திலே மேலோங்கி இருந்தார்கள். ஆக குறிப்பாக நான் சொல்ல வருவது, இளைஞர்களாகிய நீங்கள் உங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய அரசுக்குரிய நிழலை அடைகிற வகையில் நீங்கள் அடைவதும், நரக நெருப்புக்கு நீங்கள் செல்வதும் அது உங்களை சார்ந்தது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இளைஞன் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு இளைஞன் அந்த அரசனுடைய நிழலில் மறுமை நாளில் அல்லாஹ் அழைத்து நிறுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இஸ்லாம் வளர்ந்தது கூட இளைய தலைமுறையினரை வைத்துதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன்
அல்லாஹ் ஒருவனை தவிர